நீங்கள் சசிகலாவை சேர்க்கலன்னா சோ வெளியில் வர சசிகலா சும்மா இருப்பாங்களா பாஜக சசிகலா வரணும்னு விரும்புகிறாங்க அதிமுக அமுக இணையணும்னு விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க திரு இபிஎஸ் கிட்ட அதை எடுத்து சொல்லியிருப்பாங்களா அதை கண்டிப்பாக அது நடந்திருக்குள்ள அந்த கான்வெர்ஷேஷனில் உறவுகள் வந்து முடிவுக்கு வரல சார் ஜெயலலிதாவுடைய நினைவக திறப்பு விழாவுக்கு பிரதமராக நரேந்திர மோடி வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு

வந்து தனியா களம் கண்டா வந்து அங்க பாஜக கூட்டணி திமுக குழப்பத்துக்கும் பாஜக தான் காரணம் நீங்க சொல்றதை வைத்து பார்க்கும்போது சசிகலாவும் பாஜகவை நெருங்குகிறார் பாஜக சொல்படியெல்லாம் எல்லாம் கேட்க என்ன சசிகலா அது இல்லாம நீங்க வாழவே முடியாது எடப்பாடி முதல்வர் வேட்பாளரா இருக்குமா இது வரைக்கும் இல்ல முதல்வர் வேட்பாளரா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக சொல்லுது அது எடப்பாடி தலைமையிலேயே அதிமுக இருக்குமா இல்லையான்றது இருபத்தி ஆந்தேதி சசிகிலா தான் தெரியும் திமுக வந்து பாண்டிச்சேரியில செய்து அந்த முட்டல் மோதல் எதுக்கு பாஜகவுக்கு உதவி செய்யுது திமுக அப்ப பாண்டிச்சேரியில அதுக்கு உதவி செய்யறதுக்கு காரணம் ஜெகத் ரட்சகன் இப்போ பாண்டிச்சேரியில திமுக எடுத்திருக்கிற நிலை என்பது அதுக்கு பின்னாடி ஜெகத் ரட்சகன் ஜெகத் ரட்சகன் மேல இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வழக்கு இது வந்து பாஜக ஜெகத் ரட்சகன் ஆட ஜெகத் ரட்சகன் என்ற சாட்டை சுயற்றிவிட்ட பம்பரத்தில் திமுக ஆட சசிகலா வந்தால் அதிமுகவிற்கு இருக்குன்றீங்க சரியா நிச்சயமா பிளவே இருக்கு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடி பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நக்கிரன் பிரகாஷ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு நக்கிரன் பிரகாஷ் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய தலைப்பு நீங்கள் நக்கிரன் எழுதிய ஒரு கட்டுரையை பற்றி தான் அதிமுக அமமுக இணைப்பு வேலைகள் எல்லாம் டெல்லியில் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் டெல்லி விசிட் போன சிஎம் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நூறு சதவீதம் சசிகலா அதிமுகவில் இணைய வாய்ப்பு இல்லை அவங்கள சேற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து கிட்டத்தட்ட எடப்பாடியை சிக்க வைக்கிற முயற்சி தான் இது அதாவது எடப்பாடி முதல்வர் வேட்பாளர்னு சொன்னதையே பிஜேபி ஏற்றுக்கலை ரைட்டுங்களா இன்றைக்கி டெல்லிக்கு போன எடப்பாடி அவர் முதல்வர் வேட்பாளர் முதல்வராக தான் போறாரு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு டெல்லியில் இருக்க பாஜக தலைவர்கள் யாருமே சொல்லலை அவர் திட்டங்கள் பற்றி பேசுகிறாரு எல்லா திட்டங்கள் தொடக்க விழாக்கள் பற்றிலாம் பேசிக்கிட்டே வரும்போது சசிகலா பற்றின கேள்விகள் வரும்போது அவர் வந்து சசிகலா வந்து அதிமுகவுக்குள்ளே வரமாட்டார் அவர் அதிமுகவுக்குள்ளே இல்லை அப்படின்ற ஒரு பதிலை சொல்கிறார் இது கிட்டத்தட்ட எடப்பாடியை முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு பாஜக சொல்லி வர்றதோட தொடர்ச்சியாக தான் நினை நடக்குது எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு பாஜக நினைக்குது எடப்பாடியை ஒன்றுமலாமல் ஆக்கிட்டு போகிறதுக்காக இருக்குது சரி எடப்பாடி அப்படி சொல்லிட்டாரு இங்கே கே பி முனுசாமி பொதுக்கோவில பேசினார் ஜெயக்குமார் பேசினாரு ஏன் ஓ பன்னீர்செல்வம் பேசல சரி ஏன் மற்ற தலைவர்கள் யாரும் பேசல ஜெயக்குமார் தான் யாருக்கு பதில் கொடுத்தாரு கோகுலேந்திராவுக்கு ஜெயக்குமார் பதில் கொடுத்தாரு மற்றவங்க ஏன் அதை பற்றி பேசோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விசிட் வந்து முழுக்க முழுக்க முறை பயணம் தான் அரசியல் பயணமெல்லாம் இல்லை அப்படின்றீங்களோ அரசியல் பயணம் தான் அவர் வந்து அரசியல் பேசினாங்களா இல்லையா உள்ள கண்டிப்பாக அரசியல் பேசுனாங்க ஆனால் வெளியே வந்து சசிகலா வந்து நூறு பர்சன்ட் அதிமுகவில் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு அது மோடி சொல்லி தான் சொல்லியிருப்பார் மோடி கிட்ட பேசிட்டு வந்துதான் அவர் பேசுறாரு சரி அதுவே வந்து மோடி வைக்கிற ஒரு பிளேயா இருக்கலாம் இல்லையா பிஜேபி உடைய ஒரு பிளேயா இருக்கலாம் என்ன விளையாட்டு அது அந்த விளையாட்டு என்னன்னா எடப்பாடிய டோட்டலா காலி பண்ணி அனுப்பி விடுற விளையாட்டு தான் அது நீங்க சசிகலாவை ச வெளியில வர சசிகலா சும்மா இருப்பாங்களா அவங்க அவங்க கிட்ட இருக்க காசை தூக்கி போட்டு இது பண்ணி அமமுகவை நிக்க வச்சு போன பாராளுமன்ற தேர்தலில் தோக்கடிச்ச மாதிரி தமிழ்நாடு முழுக்க தோக்கடிப்பாங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பத்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வாக்குகளை வந்து அமமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கு தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் அமமுக மிக சிறந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு இதுதான் வந்து டிடிவி தினகரன் போயிட்டு அங்கே உட்காந்து பிஜேபி தலைவர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு இதுதான் திவாகரன் வந்து

அவர் சொல்லிட்டு வர்றாரு இது ஒரு ஸ்ட்ரோக் தானே ஏன் இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்த உடனே டி டி விந்துநகரன் ரியாக்ஷன் ரியன் கொடுக்கல ஏன் அமமுகால இருந்து ரியாக்ஷன் வரல சரி அவங்க எல்லாருமே ஏன் சைலண்டா இருக்காங்க மற்ற அதிமுக தலைவர்கள்லாம் ஏன் சைலண்டாக இருக்காங்க சார் பாஜக சசிகலா வரணும்னு விரும்புகிறாங்க அதிமுக அமமுக இணையணும்னு விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க திரு இபிஎஸ் கிட்ட அதை எடுத்து சொல்லியிருப்பாங்களா அதை கண்டிப்பாக அது நடந்திருக்கலாம் அந்த கான்வர்சேஷனில் அதுதான் சார் இந்த உறவுகள் வந்து முடிவுக்கு வரல சார் சரி இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன தெரியுங்களா ஜெயலலிதாவுடைய நினைவக திறப்பு விழாவுக்கு பிரதமராக நரேந்திர மோடி வரமாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன்னா ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கில் முதல் குற்றவாளியாக தண்டனை பெற்றவங்க அதனால் தண்டனை பெற்றவருடைய நினைவுகத்தை ஒரு பிரதமர் வந்து தலைய திறந்து வைப்பது என்பது மரபாகாதுன்னு அவர் வரமாட்டேன்னு கேட்டகாரிக்கெல்லாம் சொல்லிட்டார் சரி அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் கழித்து அவர் வந்து மெட்ரோ திட்டங்களை தொடக்கணும் மற்ற திட்டங்களை தொடக்கணும் அடிக்கல் நாட்டணும் அப்படின்னு தான் எடப்பாடி கூப்பிட்டுருக்காரு அப்ப இவர் போய் கண்டிப்பா அரசியல் பேசியிருப்பார் அப்போ இப்ப புது ட்விஸ்ட் காயின் என்னன்னா எடப்பாடியும் சசிகலாவையும் பாஜக மோத வைக்கிறது சரி மோத வைப்பதன் மூலம் அதிமுகவை நிர்மூலமாக்குகிறது அதிமுகவை உடைக்கிறது அதிமுகவில் உடைப்பு என்பது நிரந்தரமாகிறது இதெல்லாம் தான் வந்து அதாவது சசிகலாவை சேர்த்துக் இல்ல சொல்லி இருக்குமா எடப்பாடி வந்து கேட்டிருப்பாரு சசிகலா வராங்க சேர்த்துக்கணுமா வேணாமா அப்படின்னு எடப்பாடியோட ஆரம்பகட்ட டிமாண்டு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சசிகலா விடுதலை ஆகக்கூடாதுன்றதுதான் எடப்பாடியோட டிமாண்ட் சசிகலா தேர்தலுக்கு முன்னாடி விடுதலை ஆகி வந்தா இங்கே வந்து கட்சியில் வந்து குழப்பம் ஏற்படும் சசிகலா இன்னைக்கு பேசும்போது கூட சொல்கிறார சசிகலா கிட்டே இருந்த அதிமுக காரங்கள்லாம் பல பேர் வந்து அதி அதிமுகவுக்கு வந்துட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் தான் வராமல் இருக்காங்க சசிகலாக்குன்னு ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெங்க்லாம் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது சசி அதுதான் அவர் இன்னொரு வார்த்தைகளில் சொல்லிட்டு வந்தார் சசிகலா வருவதால் ஒன்றும் ஏற்படாது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார் ஜெயக்குமாரை பேச வச்சார் ஜெயக்குமார் பேசுறது யாருன்னு தெரியுதுங்களா ஒரு நாய் படம் போட்டு அந்த கிராம ஃபோன் எச்எம் பின்னு ஹிஸ் மாஸ்டர் யார் மாஸ்டர்னா எடப்பாடி சரி வேலு இவரு கே பி முனுசாமி ஓபிஎஸ் கிட்ட இருந்தாரு இவரு கிட்ட செட்டில் ஆயிட்டாரு செட்டில் ஆயிட்டாரு இபிஎஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ ஒரு தகவல் சரிங்களா

அவங்களோட தான் இருக்காரு அவங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் வந்து பாஜக தயவு இல்லாம எப்படி வந்து திவாகரன் கிட்ட பேச முடியும் ஓபிஎஸ் மருமகன் லைவ் டச்ல இருக்காரு தினகரனோடய திவாகரனோடய தினகரன் பேச்சுவார்த்தை நடத்துறாரு பாஜகவோட திவாகரன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு சசிகலா பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இப்ப யார் தனிமைப்படுத்தப்படுவாங்க ஈபிஎஸ் தனிமைப்படுத்தப்படுவார்ன்றீங்களோ ஆமாம் இபிஎஸ் காலி பண்ணாதான் வந்து பாஜக விரும்புது ஒரு போல்ஸ் ஆயிட்டாரிய சார் இபிஎஸ் ஒரு தலைவராக உருவா எடுத்துட்டாருல்ல அதுதான் பாஜக ஏற்க மாட்டேன் சரி இப்போ வந்து இபிஎஸ் வந்து சசிகலாவோட மோத விட்டுருக்கு அவ்ளோதான் ஏவன் நீ போய் மோது அப்படின்னு சொல்லிருப்பாரு மோடி போய் மோது சசிகலாவெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க உடனே இவர் வெளியில வந்து சசிகலாவுக்கு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ற மனநிலையில இருக்காரு இவர் வந்து சசிகலா ஆதரவோடு தான் முட்டிக்கால் போட்டு நடந்து காலில் உயர்ந்து தான் பதவி வாங்கினாரு அதுக்கப்புறம் சசிகலாவை எதிர்த்தாரு பாஜக ஆதரவோடு எதிர்த்தார் இப்போ பாஜக சொல்லுது சசிகலாவை எதிர்த்துடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் ஓ எதிர்த்துடு சார் என்ன சார் இது லாஜிக் இல்லாமல் இருக்குல்ல நிறைய விஷயங்கள் ஏன்னா பாஜக தான் சசிகலாவை சேர்த்து வைக்கணும் அமமுகவை அதிமுகவோட இணைக்கணும்னுலாம் வேலையை செய்துட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க நீங்களும் சொல்கிறீங்க நீங்கள் உட்பட எல்லாருமே சொல்லக்கூடியது ஆனால் இப்போ இபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் மோத விடுற வேலையும் பாஜக செய்துன்றீங்க அதுதான் பாஜக அதுதான் பாஜக சகுனித்தனம் குள்ளநரித்தனம் முள்ளமாரித்தனம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுடைய மொத்த உருவம் தான் பாஜக அவங்க அரசியலுக்காக செய்வாங்க அரசியலில் அவங்களுக்கு வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது இல்லை சார் அதிமுக அமமுக சசிகலா தினகரன் ஓபிஎஸ் சிபிஎஸ் இவங்கெல்லாம் தான் திமுகவை எதிர்க்க முடியும்னு பாஜக நினைக்குது இங்கே ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ சசிகலாவுக்கும் இபிஎஸ்க்கும் மோதல் விடுது அப்படின்னு நினச்சா அதுவும் சிதறடிக்கிறது தானங்க பிரச்சனைக்குரிய விஷயம் தானே சிக்கலா இணைப்பும் அதிமுக எல்லாம் ஒன்னு சேர்ந்து வர்றதும் இதெல்லாம் தானே அதுக்கு முன்னாடி எனக்கு அறுபது சீட்டு வேணும் துணை முதல்வர் பதவி வேணும் இதெல்லாம் செட்டில் துணை முதல்வர் பதவி கேட்கறாங்க அறுபது சீட்டு கேக்குறாங்க இவங்க இங்க இருந்து ஜெயக்குமார் ஒரு முப்பத்தி எட்டு சீட்டு எழுதிட்டு போயிருக்காரு டெல்லிக்கு முப்பத்தெட்டு சீட்ட மோடி பார்த்தோன்னா என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்ற தகவல்கள் டெல்லியில இருந்து நமக்கு கசியுது சோ இந்த செட்டில்மெண்ட் வரணும் இல்லையா பாஜகவுக்கு அது வரைக்கும் எடப்பாடி வந்து சிங்கிள் ஹேண்டடா வந்து கட்சியை ஹேண்டில் பண்ணிட்டு அவர் வந்து வெற்றி நடை பீடுநடை போட்டு ஒரு தலைவராக உலா வர்றத வந்து எப்படி பாஜக விரும்பும் சிக்கல்களை தானே அது உருவாக்கும் அந்த மாதிரி உருவாக்கி விட்ட விடப்பட்ட சிக்கல் தான் சசிகலா சரி இப்ப இபிஎஸ் தனிமைப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க யாரை வைத்து அப்ப அதிமுக ஒருங்கிணைப்படுத்த போறாங்க சசிகலாவியா ஓபிஎஸ்சியா ஒருவேளை ஓபிஎஸ்ஸா இருக்கலாம் அவங்க சாய்ஸ் ஓபிஎஸ்ஸா இருக்கலாம் சசிகலாவும் ஓபிஎஸும் இணையலாம் இணைஞ்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸா உருவாகலாம் அவங்க இபிஎஸ்க்கு என்ன கொங்கு மண்டலத்தில் நாற்பத்தி நாலு தொகுதிகள் தானே இருக்கு நாற்பத்தி நாலு தொகுதிகளை வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட முடியுமா சரி முடியாது சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் இணைக்கணுன்ற வேலையை பாஜக செய்து இல்லைனா அதை விருப்பப்படுதுன்னு நினைச்சா ஓபிஎஸ்சி ஏற்கனவே சசிகலாவை எதிர்த்து தர்மயுத்தம்லாம் பண்ணாருல்ல அப்போ அதுவும் யார் துண்டி விட்டது பாஜக தானே தூண்டி விட்டது அண்ணன் குருமூர்த்தி அட்வைஸில் நம்ம மைத்ரேனு ஏற்கனவே அருண் ஜேட்லி இவங்கெல்லாம் சேர்ந்து தானே தூண்டி விட்ட யுத்தம் தர்மயுத்தம் தானே அது அதையும் செஞ்சது இது தானே அதுக்கு முன்னாடி நம்ம குருமூர்த்தி போயிட்டு தீபாவை தூண்டி விட்டு ஜெயலலிதாவின் வாரிசு அப்படின்னு பிராமண வாரிசுன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சு அதையும் பண்ணது குருமூர்த்தி தானே இது எல்லாமே எக்ஸ்பிரிமெண்ட் தான் தம்பி எக்ஸ்பிரிமெண்டையும் பண்ணுவோம் எல்லா காயும் நவுத்துவோம் எல்லா முதலையும் கொண்டு வருவோம் கிளைமேக்ஸில் வந்து திமுகவை முறியடிக்கிறதுக்கு என்னென்ன டேக்டிக்கல் லைன் இருக்கோ அந்த டேக்டிக்கல் லைன்லாம் செய்வோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் திமுகவில் அவர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து முதல்வர் வேட்பாளராக அவரை கொண்டு வராங்க அவரை ஏன் கொண்டு வராங்க திமுக அவர் அதை ப்ரெஷர் பண்ணுறாருங்க அவருக்கு என்ன நெருக்கடி அவருக்கு அடுத்த வாரம் அமலாக்கத்துறை அவரை கைது செய்வதற்கான விஷயங்கள் வந்து இருக்கு உன்னை வந்து அந்த இருந்து காப்பாற்றணுன்னா நீ வந்து காங்கிரஸ் வந்து புதுச்சேரியில் காலி பண்ணணும் புதுச்சேரியில் காங்கிரஸை காலி பண்ணா என்ன ஆகும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக மோதல் ஏற்படும் அது கார்த்திக் சிதம்பரம் சொல்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுவார் காங்கிரஸ் நாங்கள் வந்து கமலஹாசனுடன் போக தயார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டிக்கல் லைன் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு மோதல் உருவானா காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையும்னா திமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட் மதசார்பற்ற ஓட்டுகள் வந்து செதறும் இப்படி தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் மாத்தி மாத்தி வேலை பாக்குறாங்க ராகுல் காந்தியும் ஸ்டாலினையும் சந்திக்க வைக்கல ரைட்டுங்களா ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் சந்திக்க முயற்சி நடந்தது அது ஈடுபடல இப்போ காங்கிரஸ் கேட்கறது அறுபது சீட்டு இவங்க கொடுக்கிறது பதினஞ்சு அவங்களால வந்து நிலை தவிர புதுச்சேரியில வந்து வந்து திமுக தனியா களம் கண்டா வந்து அங்க பாஜக கூட்டணி ஜெயிக்கும் சரி ஐட்டுங்களா ரங்கசாமியும் பாஜகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி குழப்பத்துக்கும் பாஜக தான் பாஜக தான் காரணம் எல்லா அரசியல் காய் நகர்த்தல்களுக்கு பின்னாடியும் பாஜக தான் தம்பி இருக்கு அந்த பாஜகவோட காய் நகர்த்தர்கள் நாளொரு மீனி பொழுதொரு வண்ணம் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலையும் காட்டி இப்படி ஆட்டி அப்படி ஆட்டி 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 ஒரு குழப்பத்தை உருவாக்கி அந்த குழம்பி போன குட்டையில இருக்கிற மீனை புடிச்சிட்டு போறதா சரி எடுபடுமா அது களத்துல இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா எடுபடுற அளவுக்கு இப்ப சொல்லிட்டோம்ல இனிமல்பட்டு எடுபடாது ஆட்டத்தை எல்லாம் வந்து ஆதன் தமிழ் மூலமா சொல்லிடுறோம்ல இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் சொல்கிறதுனால தான் ரஜினியே போலிய குருமூர்த்தி கிட்ட குருமூர்த்தி இதுக்கு மேல வந்து மீடியாக்களை கையில வச்சு ரஜினி வராரு பாஜகவில் சேர்றாரு லீலா பேலஸில் அமித்ஷா முன்னாடி சேர்றாருன்னு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உக்காந்துக்கிட்டு மீடியா எல்லாத்துக்கும் தகவல் சொல்லி வர வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பாஜகவோட லீலைகள் எல்லாமே தமிழகத்தில் ஊடகங்களால் எக்ஸ்போஸ் செய்யப்படுகிறது நொடிக்கு நொடி பாஜகவோட லீலைகள் தெரிகிறது அந்த மாதிரி நொடிக்கு நொடி இந்த லீலைகள் வெளிவரதுனால பாஜகவால் வெற்றி பெற முடியல இன்னைக்கு இபிஎஸ் அங்க டெல்லியில பேசியிருக்காரு அதான் இன்னைக்கு விவாத பொருளா தமிழகம் முழுக்க வந்திருக்கு ஆனா அதுக்கான ரியாக்ஷன் ஸ்டாலின் கூட கொடுக்கலையா இப்படி பேசுறாரு சசிகலாவை இப்படி பேசுறாரு அப்படின்னு குறைந்தபட்சம் வந்து எதிர்கட்சிகள் கூட ஒரு பேசு பொருளாவே ஆகலையே சரி நீங்க சொல்றதை வைத்து பார்க்கும் சசிகலாவும் பாஜகவை நெருங்குகிறார் பாஜக சொல்படி எல்லாம் கேட்க போறாரா என்ன சசிகலா அது இல்லாம நீங்க வாழவே முடியாதே என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க வாழவே முடியாதுன்னு வாழவே முடியாது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய பினாமி சொத்துக்களை எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சுருக்காங்க இப்போ வந்து இன்னும் பேச்சு வந்துருச்சு எடப்பாடி அங்கே பேசினவுடனே அடுத்தது வந்து வேறொரு கேஸில் வந்து சசிகலா வந்து பாஜக உள்ளே போகுது அப்படின்ற ஒரு இது வருது இது ஒரு சைடு வருது ஒரு சைடில் இன்னொரு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் விஜயபாஸ்கரோட பிஏ ஒருத்தர் காணாமலே போயிட்டார் சரவணன் ஒருத்தர் அவரை சிபிஐ தேடிக்கிட்டு இருக்குதா ஒரு தகவல் வருது அமைச்சர்கள் மேலே பாயுது பொள்ளாச்சி வழக்கில் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் மேலே சிபிஐ பாஞ்சுக்கிட்டு இருக்கு இங்கே வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் மேலே பாயுது இது ஒரு சைடு எடப்பாடி அங்கே போய் சசிகலாவை பேட்டி கொடுக்குறாரு சசிகலா வந்தால் சசிகலாவை சிபிஐயோ அமலாக்கத்துறையோ தூக்கும் அப்படின்ற ஒரு தகவல் இன்னொரு சைடுல இருக்கு சரி இப்படி வந்து ஆட்டங்கள் வந்து கோலாட்டங்கள் தப்பாட்டங்கள் கிரகாட்டங்கள் கதகளி ஆட்டங்கள் என்ன நவீன ஆட்டங்கள் தான் பாஜக ஆடிக்கிட்டு இருக்க ஆட்டங்கள் குருமூர்த்தின்ற ஒரு ஐயர் வந்து சண்டை மேல அடிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து இப்போ அடிக்க முடியாத அளவுக்கு காயப்பட்டு ஊனப்பட்டு அவர் மூளையில் நிற்கிறாரு பாக்கி யார் யாரையோ வச்சு அடிப்பாங்க இப்போ நேரடியா அமித்ஷாவும் மோடி அடிக்கிறாங்க அவங்க தான் எடப்பாடி மூலமா இப்ப இந்த மூலத்தை அடிச்சிருக்காங்க இது அதிமுகவுல உச்சகட்ட குழப்பத்தை ஏற்படுத்தும் சசிகலாவுக்கு ஆதரவான அதிகாரிகள் சசிகலாவுக்கு ஆதரவான அமைச்சர்கள் சசிகலாவுக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள்லாம் இப்போ திரள ஆரம்பிச்சிருவாங்க ரைட்டுங்களா பாஜக வந்து அதிமுகவுக்கு டோட்டலா பிடிக்காது அதிமுக ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு டோட்டலாக பிடிக்காது பாஜகவை அது இல்லாமல் சசிகலா ஆதரவு தலைவர்கள்னு இருக்காங்க பாஜக எதிர்ப்பு தலைவர்கள்னு அதிமுக நிறைய பேர் இருக்காங்க இந்த எலெக்ஷன் இன்னைக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் வரைக்கும் தான் இந்த ஆட்டம்லாம் நடக்கும் மார்ச்சுக்கு அப்புறம் தானா அமைதியாக பாஜக செட்டில் ஆகும் முதல்வர் வேட்பாளர் அப்போதான் டிசைட் ஆகும் எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் இது வரைக்கும் இல்ல இப்போ சார் அவர் முதல்வர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளரா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக சொல்லுது எடப்பாடி தலைமையிலான அதிமுக சொல்லுது அது எடப்பாடி தலைமையிலேயே அதிமுக இருக்குமா இல்லையான்றது இருபத்தி ஐந்தாம் தேதி சசிகலா வந்த அப்புறம் தான் தெரியும் தலைமையே மாறும் வாய்ப்பு இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி தலைமையே மாறும் அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி தலைமையே இவங்க நீடிச்சு கொண்டு வந்தாலும் அந்த தலைமையை சசிகலா தோக்கடிப்பாங்க இவ்வளவு ஓபனா வந்த அப்புறம் சசிகலா தோக்கடிப்பாங்க அப்ப சசிகலா ஈடுபட போறாங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க இருபது வருஷமா ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்தவங்க தானே நீங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சு தானே அவங்கள ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து தூக்குனீங்க இதுக்கப்புறம் தேர்தல்ல தானே போட்டி போட முடியாது பாக்கி எல்லாம் செய்யலாம்ல சரி பாக்கி எல்லாத்தையும் சசிகலா செய்வாங்க அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வருவாங்க நீங்க வேணா நம்பலாம் இல்ல பாஜகவும் அதை விரும்புதுன்றீங்க பாஜக இன்னைக்கு வரைக்கும் சசிகலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு ஒரு சைடுல அதான் பாம்புனா தலைய மீனுனா வாழை இப்படி ஆட்டுற தான் வந்து பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சசிகலாவோடையும் பாஜக பேசுது எடப்பாடியும் சசிகலாவுக்கு எதிராக தூண்டி விடுது எல்லா திமுக ஜெகத் ரட்சகனை காங்கிரஸ்க்கு எதிராக தூண்டி விட்டு அவரு திமுகவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவர் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் விரும்புகிறாரா அவருக்கு ஒரு சே வேணும் இல்லையா அங்க அவருக்கு அங்கே ஒரு சே வேணும் பாண்டிச்சேரியில நாராயணசாமி சார் ஏற்கனவே வெற்றி பெற்ற கூட்டணி சொல்லியிருக்காரு சார் தெளிவா இது வந்து வெற்றி பெற்ற கூட்டணி இது இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னாரு காங்கிரஸ் கைட்டி விடணும் முடிவு பண்ணிட்டாங்களா திமுக கைட்டி விடுறதுக்கான பாண்டிச்சேரியில மட்டுமா இல்ல தமிழ்நாட்டுலயமா பாண்டிச்சேரியில நீங்க ஒரு முடிவு எடுத்தா தமிழ்நாட்டுல எதிரொல்லிக்காதா உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறார் ஜெகத் ரட்சகன் நீங்கள் பாண்டிச்சேரியில் அவர் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கேரளாவில் எதிரும் இருப்பாங்க ஆமாம் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை இல்லை ஒரே ஒரே கூட்டணியில் இருக்காங்களே ஓ தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க கேரளால எதிரும் இருப்பாங்க சரி ஆனா பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் அப்படி இல்லை கேரளா மலையாள மொழி பேசக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தமிழ் மொழி பேசக்கூடிய மாநிலம் பாண்டிச்சேரி தமிழ் மொழி பேசக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தமிழ்மொழி பேசக்கூடிய மாநிலம் தமிழ் ஹாட்லேண்ட் தானே ரெண்டுமே சரி பாண்டிச்சேரினா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு தானே நீ அங்கே பாலிடிக்ஸ் பண்ணினா அங்கே ஜெகத் ரட்சகனோட பேச்ச கேட்டு ஜெகத் ரட்சகனை பாலிட்டிக்ஸ் பண்ணி அவரை வளர்த்து ஆளாக்குனிங்கன்னா ஜெகத் ரட்சகனுக்கு பின்னாடி பிஜேபி நிற்குது அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னு திமுக நினைக்குது ஸ்டாலின் நினைக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா பாண்டிச்சேரிலையும் திமுக ஆட்சியை பிடிக்கணும்னு திமுக நினைக்கிறதா ஸ்டாலின் நினைக்கிறாரா அதுதான் என்னுடைய கேள்வி கண்டிப்பாக சார் திமுக ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறதுல மாற்று கருத்துலாம் இல்லை சார் ஸ்டாலின் நினைக்கலாம் எல்லாம் செய்யலாம் சார் அட் த காஸ்ட் ஆஃப் வாட் இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு மாநிலத்தில் அதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி சொல்வார் ஒரே ஒரு மாநிலம் தான் இப்போ தான் மற்ற மாநிலங்கள்லாம் வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலம் வந்து பாண்டிச்சேரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவ்வளோ ப்ரஸ்டீஜியஸாக இவ்வளோ நாளாக மெயின்டைன் ஆகிற ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு சே இல்லைன்னு நீ எப்படி பண்ண முடியும் அதுவும் ஒரு தப்பு தானே எப்படி காங்கிரஸ் கட்சி வந்து மற்ற மாநிலங்கள பீகார் உட்பட சில மாநிலங்களில் வந்து ஓவைசி போன்ற ஆட்களை வந்து அனுமதிக்காம ஓட்டு பிரிவதற்கு காரணமாச்சோ அதே வேலையை தானே திமுக வந்து பாண்டிச்சேரியில செய்து அந்த முட்டல் மோதல் எதுக்கு பாஜகவுக்கு உதவி செய்யுது திமுக அப்ப பாண்டிச்சேரியில அதுக்கு உதவி செய்யறதுக்கு காரணம் ஜெகத் ரட்சகன் சரி ஜெகத் ரட்சகன் மேல இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வழக்கு ஜெகத் ரட்சகனோட பிரஷருக்கு ஸ்டாலின் அடிப்படுகிறாரு ஏன்னா ஜெகத் ரட்சகன் ஒரு முக்கியமான பைனான்சியர் டு டிஎம் சரி இன் தமிழ்நாடு விளைவு என்ன ஆகும் தேர்தலில் வெற்றிப்பட்ட கூட்டணி சொல்றீங்கல்ல நாளைக்கு காங்கிரஸ் வெளியே போகுது இல்ல கூட்டணியில இருந்து முறிவு ஏற்படுது விலகல் நடக்குது அப்படின்னா விளைவு என்னவா இருக்கும் விளைவு திமுகவுக்கு மைனஸ் ஆகும் விளைவு திமுகவுக்கு மைனஸ் தான் மைனஸ் தான் அதேதான் தான் திமுகவுக்கு எந்தெந்த வகையில மைனஸ் பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் பாஜக செய்யுது இது திமுக தெரியும்ல கண்டிப்பா தெரியும் தெரிஞ்சுதான் பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி சார் ஆமா இந்த வாரம் ஆட்சியை பிடிச்சிருவாரு அதுவும் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வின் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு நீங்க சொல்றது வந்து காங்கிரஸ் விலகல் நடந்தா அங்க சிக்கல் ஆமா காங்கிரஸ் விலகல் நடந்தா சிக்கல் அதுக்கான சில வோட் பேங்க்ஸ் இருக்கு அதுக்கான சில விஷயங்கள் இருக்கு உங்களோட ஒற்றுமை வந்து சீர்குலைகிறதே தான் போன தேர்தலில் வந்து நான் சட்டமன்ற தேர்தலில் ஆமா திமுக போட்டியிட்ட இடங்கள்லாம் திமுக ஜெயிச்சிது காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்கள்லாம் தோத்துச்சு காங்கிரஸ் சில தான் ஜெயிச்சது ஆனால் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாகி உங்களுக்கு ஆதரவான ஓட்டுகள் எல்லாம் தூக்கிட்டு போனாங்க இல்லையா அந்த ஒரு உருவாக்கம் வந்து திமுகவுக்கு மைனஸ் ஆயுதானு அதிமுக ஆட்சிக்கு வந்தது மத்தியானமே நரேந்திர மோடி வாழ்த்து சொல்லி இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு தொகுதிகளோட முடிவுகள் எல்லாம் அதிமுகவுக்கு சாதகமா மாற்றி அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு அதிமுக வெற்றி பெற்றது இல்லையா அப்போ திமுக கூட்டணியில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிளவும் திமுகவுக்கு பாதகம் இப்போ பாண்டிச்சேரியில திமுக எடுத்திருக்கிற நிலை என்பது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் ஜெகத் ரட்சகன் மேல இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வழக்கு இது வந்து பாஜகவோட கையில ஜெகத் ரட்சகன் ஆட ஜெகத் ரட்சகன் என்ற சாட்டை சுயற்றிவிட்ட பம்பரத்தில் திமுக ஆட இங்க திமுகவையும் குழப்புறாங்க இங்க வந்து சசிகலாவையும் எடப்பாடி மோர்த விட்டு அதிமுகவையும் குழப்புறாங்க சரி வெர்டிகல் மீன் பிடிப்பாங்களா குழம்பிய குட்டைக்குள் மீன் பிடிப்பாங்களா அவங்க மீன் பிடிக்க நினைக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்படிதானே மீன் பிடிக்கிறாங்க அப்படி மீன் பிடிச்ச பிடிச்ச மாநிலத்தில் ஒன்று மகாராஷ்டிரா சரி இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தீவிரவாத தாக்குதல்களையே வந்து முன்கூட்டியே வாட்ஸ்அப் மெசேஜ் அமிச்சார் அர்ணாப் கோஸ்வாமின்னு ஒரு தீவிரவாத தாக்குதல் விஷயத்துலேயே எக்ஸ்போஸ் ஆகி நிற்கக்கூடிய பாஜக பாகல்கோட் சம்பவத்தில் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கக்கூடிய பாஜக பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் விஷயத்தில் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கக்கூடிய பாஜக இந்த மாதிரி அவங்க தோல்வி அடைவாங்க ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் பாஜக காங்கிரஸ் மாதிரி உட்காந்து மூலையில உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க வெற்றி பெற முயற்சி பண்ணுவாங்க குட்டை எவ்வளவு குழம்புதோ அவ்வளவு மீன் தானே சரி இறுதியா ஒரு கேள்வியோட முடிக்கிறோம் சார் சசிகலா வந்தால் அதிமுகவிற்கு குழப்பம் பிரச்சனை இருக்குன்றீங்க சரியா நிச்சயமா பிளவே இருக்கு பிளவே இருக்கு பிளவே இருக்கு ஓபிஎஸ் அனி இபிஎஸ் அணின்றது மாதிரி வருமா ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல சரி ஆனா கண்டிப்பா சசிகலா வந்தால் இதே நிலைமை நீடிக்கும் என்றால் ஒரு மிகப்பெரிய பிளவு வரும் அந்த ஒரு பிளவு வந்தா திமுக வெற்றி மிக எளிதாகிவிடும் சரி போன பாராளுமன்ற தேர்தல் மாதிரி திமுக கேக் வாக்குல ஜெயிச்சுட்டு போயிடும் சரி ஆனா அங்கேயும் சிக்கல் வச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க அது காங்கிரஸ் ஒரு சின்ன ஒரு சிக்கல் சரி அதை கூட முடிவெடுக்கலாம் இப்ப ஜெகத் ரசகனை பொறுப்பாக்கிட்டா உடனே அவரு அவருக்கு வேண்டிய பத்திரிகையாளர் எல்லாம் கூப்பிட்டு நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு அவரே தன்னை தானே நாமகரணப்படுத்தி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு சில சின்ன தான் அது கூட சால்வ் சரி ஸ்டாலின் சால்வ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சார் அடுத்தடுத்து என்ன நடக்க போது நிச்சயமா அதையும் பேச போறோம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ந பிரகாஷ் சார் வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக நன்றி மாதேஸ்வரர் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிபறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்